புஸ்தகமாகி ஆதியாகமும் 3 அதிகாரத்தில் 9-10 வசனத்திலே தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். அவங்களுக்குள்ள தான் முதலாவது பயம் அந்த சம்பவம் இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வருகிறார். ஆதாமை எங்கிருக்கிறார் என்று கூப்பிடுகிறார். எங்கிருக்கிறாய், எங்கே போனீங்க என்று கூப்பிடும்போது அதற்கு அவன், தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். மனிதனுக்குள்ளே பயம் முதலாவது வந்தது இங்குதான். பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்பதாய் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் தியானிக்கும் போது காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். முதலாவது, இந்நழகான உலகத்தை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார் தெரியுமா? மனிதர்களாகிய உங்களுக்காக, எனக்காக, நமக்காகத்தான் ஆண்டவர் இந்த அழகான உலகத்தை சிருஷ்டித்தார். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 2 அதிகாரங்களை வாசிக்கும் போது தேவன் எவ்வளவு கவனத்தோடு மனிதன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக இந்த அழகான உலகத்தை சிருஷ்டித்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. மலைகளை உண்டாக்குகிறார், பெரிய ஏரிகளை உண்டாக்குகிறார், பல விருட்சங்களை உண்டாக்குகிறார், கனி விருட்சங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். மூலிகைகளை கூட அவர் உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் ஆரோக்கியமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் அழகாய் உண்டாக்கி அதன் பிறகு ஆண்டவர் கடைசியில் தான் மனிதனை உண்டாக்கினார். பறவைகள், மிருகங்கள், சகலத்தை சிருஷ்டித்து முடித்த பிறகு மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:27 வாசிக்கும் போது தமது சாயல் மனிதனை உண்டாக்கினாராம். நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். தேவன் நம்மை பிள்ளைகளாய் நேசித்தபடியினால் அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கினார். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை கையில் ஏந்தின உடனே கேட்பாங்க, யார் சாயல் தெரியுது, யார் மாதிரி இருக்குது பார்த்து சொல்லுங்க, அம்மா மாதிரி இருக்கிறா, அப்பா மாதிரி இருக்கிறான்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த சாயல் அந்த குழந்தையுடைய முகத்தில் தெரியும். சில குழந்தைகள் சில மாதம் கழித்த பிறகுதான் அந்த சாயல் தெரியும். அதே மாதிரி நாம் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய சாயலிலே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்மை உண்டாக்கின தேவன், நமக்கு 2 கைகள், அவருக்கு 2 கைகள், நமக்கு 2 கண்கள், அவருக்கும் 2 கண்கள், நமக்கு 1 தலை, அவருக்கும் 1 தலை. நீங்கள் வேதத்தில் பார்த்தா தெரியும், அவருடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கும் போது தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். சூரியன் உண்டாக கடவுதென்றார், சூரியன் உண்டாயிற்று. சந்திரன் உண்டாக கடவுதென்றார், சந்திரன் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது மனிதன் உண்டாக கடவுது அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆதியாகமம் 2:7 வாசிக்கும் போது பூமியின் மண்ணினாலே தேவன் தன்னுடைய கரத்தினால் மனிதனை உருவாக்கினார். என்னால் அவ்வளவு மனிதர்கள் மேல் ஆண்டவருக்கு அன்பு, அவனை உருவாக்கி அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவர் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுக்குள்ளே மாத்திரம்தான் ஆத்மாக்கள் உண்டு, எல்லா மிருகங்கள் பறவைகளுக்கு அதனுடைய சரீரமும் ஆவியும் மாத்திரம் உண்டு. அதை செத்து போச்சேன்னா ஆவி போயிடும், சரீரம் அழிஞ்சிரும். மனிதனுக்கு மாத்திரம்தான் ஆவி ஆத்மா சரீரம், அவனுக்குள்ள ஒரு ஆத்மா என்று ஒன்று, அது அழியாது. அந்த ஆத்மா தேவன் சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். அதுதான் இந்த ஆத்மா தான் தேவனை தேடுகிற வாஞ்சை உள்ள ஒரு காரியம். அந்த ஆத்மாவிலே தான் மனிதனுடைய இருதயம் தேவனை தேடுகிறது. அந்த ஜீவ ஆத்மா என்ற அழியாத அந்த ஆத்மாவை மனிதனுக்குள்ளே தேவன் உண்டாக்கி வைத்தார். ஏன் ஆண்டவர் மனிதனை இவ்வளவு அக்கறையோடு சிருஷ்டிக்க வேண்டும் என்றால், அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களோடு நடக்கணும், அவர்களோடு பேச வேண்டும் என்பதற்காக. நீங்கள் சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா தேவன் 6 நாளைக்குள்ளே எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியில் மனிதனுக்கு அவசியமான எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தேவன் மனிதனை உண்டாக்கினாராம். அதில் தேவனுடைய அன்பை விளங்கி கொள்ள முடியும். நாங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக குவைத்து தேசத்திற்கு நானும் என் மனைவியும் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு போயிருந்தோம். நாகர்கோயிலை சார்ந்த பாக்கியராஜ் என்கிற அன்பு சகோதரர் அவர்கள், அவருடைய துணைவியார் எங்களை அன்போடு வரவேற்று அவங்களுடைய வீட்டில் தான் எங்களை தங்க வைத்திருந்தார்கள். அந்த கூட்டங்களை சிறப்பாக ஒழுங்கு செய்திருந்தார்கள்.
நாங்கள் ரெண்டு பேரும் அவருடைய வீட்டுக்கு போனபோது ஒரு அறை காண்பித்து இங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்கன்னு சொன்னாங்க. அந்த அறைக்குள்ளே போனால் எனக்கு ஆச்சரியம், சகலவிதமான பொருட்களால் இது நிறைந்திருந்தது. பொதுவாக நான் ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு தேவையான அத்தனை பொருட்களை நானே கொண்டு போவேன். பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சீப்பு, ஆயில் எல்லாமே நான் பெட்டிக்குள்ளே வைத்திருப்பேன். என்னுடைய டவல் முதற்கொண்டு எதுவுமே மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு எல்லாவற்றையும் கொண்டு செல்லுவேன். அப்படி தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அங்கே போனால் பேஸ்ட் எல்லாம் புதுசாக, ப்ரஷ்ஷு, அங்கே சீப்பு, அங்கே பவுடர், விதவிதமாக எல்லாமே வாங்கி வைத்திருந்தாங்க. அது வந்து ஷேவிங் க்ரீம், ஷேவிங் பிளேடு, அது மொத்தத்தில் கையில் கட்டுறதுக்கு வாட்சு முதற்கொண்டு லுங்கி எல்லாமே புதுசாக வாங்கி வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், எதுக்கு பிரதர் இவ்வளோ காரியம்னு சொல்லி, இல்லை நீங்கள் ஒரு ஊழியக்காரர், வீட்டில் தங்குறீங்க, ஒரு குறைவு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் வரும்போது ஒரு தேவையும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு செய்து வைத்தோம் என்று. ஏன் தெரியுமா? அன்பு. அவங்க எங்கள் மேலே வைத்த அன்பு, அந்த அன்பை எங்களால் பார்க்க முடிந்தது. அதே மாதிரி தான் ஆண்டவர் பாருங்கள், மனிதனை உருவாக்குவதற்கு முன்பு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து விட்டார். பழமரங்கள், பூக்கள், அங்கே ஆறு ஓடுகிறது எல்லா வசதிகளும் உண்டாக்கி வைத்து விட்டார். மனிதனுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, அவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று. அப்படித்தான் தேவன் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்து வைத்தார். ஏன்னா மனிதன் மீது அவர் வைத்திருந்த அன்பு. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில், குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் அவளோடு கூட உலாவும்படி நடந்து வருவார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைத்திருந்தார். ஆண்டவர் ஆதியாகமம் 3:8 தேவன் வந்து அவளோடு பேசுவார். கற்பனை பண்ணி பாருங்க, தேவன் வந்து ஆதாம் எவளோடு பேசுவார், வாங்க என் பிள்ளைகளே, வாங்க நம்ம ஒரு வாக் போகலாம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் உங்களுக்கு வசதியாக இருக்குதா, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்குதா. ஆண்டவர் பேசுகிறார், அவங்க ஆண்டவரோடு பேசுகிறாங்க. ஒரு தகப்பனும் பிள்ளைகளைப் போல அதற்குத்தான் மனிதனை உண்டாக்கினார். நம்மை அடிமைகளாய் உண்டாக்கவில்லை, நம்மை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி நம்ம வந்து அவருக்கு ஒரு அடிமை போல வைத்துக் கொள்ள அவர் உண்டாக்கவில்லை, பிள்ளைகளாக அவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் நம்மோடு நடக்கவும் பேசவும் விரும்புகிறார், அதற்குத்தான் மனிதனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 5:22 வாசிக்கும் போது ஏனோக் என்ற மனிதன் தேவனோடு நடந்தான். ஏனோக் வாக்ட் வித் காட், தேவனோடு பேசினான், பழகினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6:9 வாசிக்கும் போது நோவா என்ற மனிதர் தேவனோடு நடந்தார், தேவனோடு பழகினார், பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18:33 பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ற மனிதனோடு சிநேகிதனைப் போல பேசினார், தேவன் இறங்கி வந்து அவனோடு நேரடியாய் பேசினார். யாத்திராகம் 33:11 வேதத்தில் வாசித்தால் மோசே என்ற ஒரு மனிதனோடு சிநேகிதனைப் போல நேரடியாய் ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய விருப்பம் அதுதான், என் பிள்ளைகளோடு நான் பேசணும், அவங்களோட பழகணும், நான் தகப்பன், என் பிள்ளைகள் உங்களை. ஆண்டவர் ஏன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரரும் குமாரத்திகளும், அவர் நமக்கு தகப்பன், அவரோடு நெருங்கி வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம். அந்த நாளை யோசித்து பாருங்க, மனிதனுக்கு எதை குறித்த பயமும் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு அந்த நாளிலே மிருகங்களை குறித்த பயம் இல்லை, நாளை தினத்தை குறித்த பயம் இல்லை, தேவைகளை குறித்த பயம் இல்லை, அசுத்த ஆவிகளை குறித்த பயம் இல்லை, பொல்லாத மனிதர்களை குறித்த பயம் இல்லை, மரணத்தை குறித்த பயம் இல்லை, எதை குறித்துமே பயம் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அதற்குத்தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். உலகம் முழுவதில் இவ்வளவு தீமைகள், வேதனைகள், பயங்கள், கலக்கங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் காணப்படுகிறது. அதுதான் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் தேவனோடு அவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவருக்கு விரோதியாயிருக்கிற ஒருவன் உண்டு, தேவதூதனாய் இருந்த பிசாசாய் மாறி போன சாத்தான். அவன் ஒரு பொல்லாதவன், அவன் ஆவியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். தேவனும் மனிதர்களும் மகிழ்ந்திருக்கிற ஐக்கியத்தை பார்த்தான், அவனுடைய உள்ளம் பொறாமை கொண்டது, எரிச்சல் கொண்டது. இந்த மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும். தேவனை துக்கப்படுத்த வேண்டுமானால், மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட்டால் தேவனுடைய உள்ளம் துக்கப்படும் என்று எழும்பி அவன் வஞ்சகமாய் வந்து ஏவாளை வஞ்சித்து கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை செய்ய வைத்தான். ஆண்டவர் இந்த பழத்தை மாத்திரை சாப்பிடக் கூடாது என்று சொன்னார். மனிதர்களுக்கு சுயாதீனம் கொடுத்தார். ஆண்டவர் மனிதர்களை அடிமையாய் வைக்கவில்லை. நீங்கள் சுதந்திரம்
நிரந்தரமாக இருக்கலாம், நீங்கள் சுயாதீனமாக இருக்கலாம், முழு இருதயத்தோடு தகப்பனை போல் அவரை நேசிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பயமுறுத்தி அடிமைகளாய் வைத்து மக்களை நடத்துவது அல்ல தேவனுடைய விருப்பம். அதனால் இதை மாத்திரை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அந்த பழத்தில் ஒன்றுமில்லை, கீழ்ப்படியாமல் போனதுனால, தேவனுடைய சொல்லுக்கு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. எப்போ பாவம் மனிதனுக்குள்ளே வந்ததோ பயம் வந்தது. பாவம்தான் இந்த உலகத்துக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. ஒரு மனிதனுக்குள்ளே முதலாவது பயத்தை கொண்டு வருகிற காரியம் பாவம். ஆகவே தான் சாத்தான் மனிதனை பாவம் செய்ய வைத்து பயத்துக்குள் ஆக்கி தேவனை விட்டு அவன் பிரித்து விடுகிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்பொழுது வருவார், நம்மோடு பேசுவார் என்று ஆவலோடு காத்திருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். இன்னைக்கு பாவம் செய்த உடனே பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. ஐயோ, நம்ம கீழ்ப்படியாமல் போய்விட்டோம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்ப ஆண்டவர் வந்தால் எப்படி அவரை சந்திக்க முடியும்? பயந்து ஒளிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து விடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால நானும் ஒரு ஊழியக்காரரும் ரெண்டு பேரும் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அந்த நாட்களில் ஜெபம் பண்ணுவதற்கு எங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்காக தனித்து ஜெபிக்கிறது உண்டு. இரவிலே நற்செய்தி கூட்டம். ஒரு நாள் ஒரு தாயார் வந்தாங்க, தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. ஐயா, என் கணவருக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், இந்த கடன் பிரச்சனை, பல காரியங்களை ஜெபக்குறிப்பாக சொன்னார்கள். சரி, ஜெபிக்கலாம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று முழங்கால் படியிட சொன்னபோது பயபக்தியாய் முழங்கால் படியிட்டார்கள். அவங்களுக்காக ஜெபிக்க கரத்தை நீட்டினவுடன் ஆண்டவர் தெளிவாய் பேசினார் ஒரு காரியம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இவளை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது. ஐ கேனாட் பிளஸ் ஹர். நான் இவளை ஆசீர்வதிக்க முடியாது என்று ஆண்டவர் பேசினார். உள்ளத்தில் ஒரு கலக்கம், ஏன் ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பயபக்தியாக இந்த முழங்காலில் நிற்கிறாங்க, ஏன் இவங்களை ஆசீர்வதிக்க கூடாது, நீங்கள் அன்பான ஒரு ஆண்டவர் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இவள் இப்படி ஒரு பாவத்தை செய்தவள், அந்த பாவத்தின் நிமித்தமாய் அவளுடைய ஆத்மா கறைப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தை விட்டு இதுவரை அவள் மனம் திரும்பவில்லை. பக்தியாக இருக்கிறாள், ஆலயத்துக்கெல்லாம் வருகிறாள், காணிக்கையெல்லாம் கொடுக்கிறாள், தன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பவில்லை. அந்த பாவம் அவளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னவுடன் ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு, அம்மா நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, இந்த காரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது, ஏசு அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு பாவத்தை நீங்கள் செய்தது உண்டான்னு கேட்ட உடனே அவருடைய முகரூபம் மாறிவிட்டது. பயம் அப்படியே கலங்கி கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது, கைகள் அப்படியே ஷேக் ஆகுது, நடுங்குகிறது, அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் தான் செய்த பாவம் என் கணவருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஐயோ, இந்த பாவத்தை செய்துட்ட உண்மைதான், 10 வருடம் கடந்து விட்டது, இனிமேல் ஆண்டவர் அதெல்லாம் நினைக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன் என்பதாய் சொன்னார்கள். வேத வசனம் சொல்லுகிறார், ஒரு மனிதனை அவனுடைய பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் செய்த பாவம்தான் வாலிபத்தின் பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாலிப தம்பி, வாலிப மகளை விளையாட்டா நினைக்காதங்க. பாவம் பயங்கரமானது. தேவனை விட்டு அது உங்களை பிரித்து விடும். தேவனை விட்டு உங்களை பிரித்து உங்களுக்குள்ள பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து விடும். அந்த பாவம் தொடர்ந்து வரும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து இயேசுவிடத்தில் வந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால்தான் அந்த பாவங்கள் மறக்கப்பட்டு போகும். இல்லாவிட்டால் அதுவரை அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாவம் தொடர்ந்து வரும். நீங்க நினைக்கலாம், வாலிப வயசுல செய்யறங்க, இப்ப அப்படி இல்லை, இப்ப பக்தியா மாறிட்டேன், ஆனா அந்த பாவம் தொடர்ந்து வரும். அது பாவம் என்று உணர்ந்து அது ஆண்டவிடத்தில் அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அந்த தாயார் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நாங்கள் சொன்ன, நீங்க பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்ச ஆண்டவர் மன்னித்து விடுவார். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, இது பாவம், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. அப்ப மன்னித்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க பாவத்தை ஒரு பக்கம் மூடி 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 வைத்து கொண்டு, இன்னைக்கு நான் ரொம்ப பக்தியா இருக்கேன், ரொம்ப ஆண்டவருக்கு காணிக்கெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணுமானா, அந்த பாவம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை தடை செய்து விடும். அந்த பாவம் உங்களை தொடர்ந்து
தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மரணத்திற்கு பிறகும் அந்த பாவம் தொடர்கிறதுனால தான் அந்த பாவம் ஒரு ஆத்மாவை நரகத்திற்குள்ளே கொண்டு போய்விடும். உயிரோடு இருக்கும் போதே பாவத்திலிருந்து விடுதலையை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது பாருங்க. ஆனால் அவங்க அறிக்கை செய்து விட்டு விடும் போது தேவன் மன்னிப்பை தருகிறார். அப்போ மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் பயத்துக்குள்ளாகி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டான். ஆண்டவருடைய உள்ளம் பாரப்பட்ட இந்த மனிதனை என் கூட என் பிள்ளைகளைப் போல வைத்திருக்க தானே நான் உண்டாக்கினேன், மறுபடி நான் அவங்களோடு ஐக்கியப்படணும், மறுபடி அவங்க என்னோடு ஐக்கியப்படணும் என்பதற்காக கடவுள் மனிதனாய் வந்து சிலுவிலை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை மனிதனுக்காக உண்டாக்கினார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனிதன் வந்து பாவ மன்னிப்பை பெற்று அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கும் அவனுக்கு ஒரு நெருக்கமான அனுபவம். தேவனோடு நெருங்கி வாழலாம், அவர் நம்மோடு பேச பழக நம்மோடு கூட அனுதினமும் வாழுகிற ஒரு ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் காணிக்கு போட்ட ஜெபித்துட்டு வருவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அது கட்டாயம் போகணும், ஆராதிக்கணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு வாழுவது, இயேசுவோடு நடப்பது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு வாலிப மகள் அவருடைய எக்ஸாமில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் மார்க் வாங்கி விட்டாள் ப்ளஸ் டூவில். அந்த மகள் சாட்சி சொல்ல வந்தபோது கேட்டேன், எப்படிமா நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வாங்கினேன்னு சொல்லி. அப்போ சொன்னால், அங்கிள் நானும் இயேசுவை சேர்ந்து படித்தோம், சேர்ந்து எக்ஸாம் எழுதினோம் என்று ஒரு டீனேஜ் கேர்ள் சொன்னாள். எப்படி இயேசுவை நீயும் என்று கேட்டேன். நான் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவினது. அதோடு நிற்கலை, நாங்கள் படிக்கும் போது நான் இயேசுகிட்ட சொல்லுவேன், நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு தகப்பன், எனக்கு சிநேகிதன், எல்லாமே நீங்கள் தான், என் கூட வந்து எனக்கு சொல்லி கொடுங்கம்பேன். நான் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து படிப்பேன், இயேசு என் கூட இருக்கிறது என்னால் உணர முடியும், என் பக்கத்தில் அவர் இருப்பதை உணர முடியும், அவர் எனக்கு சொல்லி தருவதை உணர முடியும், நானும் இயேசுவை சேர்ந்து வாழுகிறோம், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு என்னோடு கலந்திருக்கிறார், ஸ்கூலுக்கு போகும்போது இயேசு என்னோடு வருவார், கிளாஸ் ரூமில் இருக்கும்போது இயேசு என்னோடு இருப்பார், இயேசு என் கூடவே இருப்பதை என்னால் உணர முடியும், நான் எப்பவும் அவரோட இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பேன், எக்ஸாம் எழுதும்போது என் கூடவே வருவார், எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார், இயேசுவும் நானும் சேர்ந்து வாழுகிறோம், அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். இதைத்தான் வேதம் பேசுகிறது. அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அந்த அனுபவத்தை தேவன் தந்திருந்தார், அதை இழந்து போன அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கத்தான் இயேசு வந்து ரத்தம் சிந்தி மறித்து நமக்கு பாவத்தில் இந்த விடுதலையும் இந்த அனுபவத்தை தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறதை உணர முடியும், பயம் போய்விடும். அந்த பயம் உங்களை விட்டு விலகி எப்பவும் ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி. இன்றைக்கு அந்த இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை காண முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால் இந்த நாளில் உங்களை சந்தித்திருக்கிறார், நல்ல தேவ செய்தி மூலம் உங்களோட பேசியிருக்கிறார். அப்படி தானே? ஏதோ ஒரு காரியத்துக்கு கொஞ்சம் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பாவம் பயத்தை தானே கொண்டு வரும். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டா பயம் போயிடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே இந்த பாவம் எனக்கு வேண்டாம், உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பாவம் வரை சுத்திகரிங்க, இந்த பாவத்தினால் உண்டாகிற பயம் என் உள்ளத்தை விட்டு விலகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்கள். உடனே இந்த பயம் நீங்கிவிடும். ஆண்டவர் உங்களுக்குள்ளே மன மகிழ்ச்சியை தைரியத்தை தந்து விடுவார், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்து விடுவார். அதற்காக நம்மை ஜெபிக்கலாமா? இப்போ என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து உங்கள் ரத்தத்தினாலே இருதயத்தை கழுவுங்க, என்னை பாவம் வரை சுத்திகரிங்க, ஆண்டவரே இந்த பாவத்தினால் உண்டான பயம் என்னை விட்டு விலகட்டும். அப்படி ஜெபிக்கணும். சரியா நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா, இந்த பாவத்தினால் உண்டான பயத்தினால் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிற இந்த பிள்ளைகளை பாரும். இந்த பாவம் வெளியே தெரிந்து விடுமோ? யாரும் இதை பார்த்து விடுவார்களோ? இதனுடைய விளைவு என்னமாக இருக்குமோ? இந்த பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையானவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் அவருடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணவும், பாவம் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகி போகவும் உங்க ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்கப்பா. இந்த பாவத்தினால் உண்டான பயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை விட்டு விலகட்டும். பாவத்திலே கிரியை செய்கிற பொருளாத ஆவிகளை, பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன், விடுதலை உண்டாகட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த பயங்கள் மாறி
மன தைரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவளுக்கு உண்டாகட்டும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்து உம்முடைய அன்பிற்காக நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அந்த பயம் முற்றிலும் நீங்கி ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.